ஹாய் ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் அபிதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலேஜ் இல்லைனா ஆஃபீஸ் போகிற பொண்ணுங்களுக்கு பேக்கில் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு நிறையா டிப்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோட் புக் அண்ட் பென், இது ரெண்டுமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். காலேஜ் போகிறவங்க எல்லாருமே வந்து ஆப்வியஸாக வந்து நோட் புக் வந்து எடுத்துகிட்டு போவீங்க. ஆனால் வந்து ஆஃபீஸ் போகிறவங்க நோட் புக் அவ்வளோவா எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரிமைண்டரோ இல்லை ஏதாவது நோட்ஸ் எடுக்கிறதுனா நோட் புக்கும் பென்னும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டக்குன்னு நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அதனால் கண்டிப்பாக நோட் புக்கும் பென்னும் எல்லோரும் வச்சுக்கோங்க. காலேஜ் போகிறவங்களா இருந்தால் ஆப்வியஸாக வந்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது புக்ஸு மெட்டீரியல்ஸ் கேரி பண்ணுறதா இருந்தால் அதுவும் நீங்கள் வந்து கேரி பண்ணிக்கணும். அண்ட் லேப்டாப் வந்து நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். லேப்டாப் கூட சார்ஜர் மவுஸ் இது ரெண்டுமே மிஸ் பண்ணுறது யூஸ்வலாக நிறையா பேர் பண்ணுறது. அதனால் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, லேப்டாப் வச்சோன்னா அடுத்து வைக்க வேண்டியது சார்ஜரும் மவுஸும், அது ரெண்டுமே எடுத்து வச்சிட்டோமா அப்படின்றதையும் வந்துட்டு செக் பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு ஐடி கார்டு வந்து காலேஜ் போகிறவங்களா இருக்கட்டும் ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும் ஐடி கார்டு இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். அதனால் வந்து ஐடி கார்டை வந்து ஈவினிங் கலட்டினோன்னா நீங்கள் அடுத்த நாள் எடுத்துகிட்டு போகிற பேக்கில் வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி. நம்ம வந்துட்டு காலில் வந்துட்டு தேட தேவையில்லை, இல்லை மறந்துடுவோன்ற பயம் இல்லை, எதுவுமே தேவையில்லை. இதே இது நம்ம வேற எங்கேயாவது போட்டுட்டோன்னா ஒன்றும் தேடுற மாதிரி இருக்கும், இல்லை மறந்துட்டு போயிடுவோம். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து முத நாள் நைட்டே வந்து ஐடி கார்டை வந்து கலட்டினீங்கன்னா பேக்கில் வந்து வச்சுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லார் பேக்லேயும் இருக்க வேண்டியது வேலெட். வேலெட்டில் வந்து காசு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒருவேளை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற ஆளாக இருந்தால் சில்லறை வச்சுக்கோங்க, ஏடிஎம் கார்டு, அப்புறம் வந்து ஐடி ப்ரூஃப், அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியம். கண்டிப்பாக வந்து காலேஜ் போகிறவங்க வந்து வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் கேட்டு ஏடிஎம் கார்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா எப்போவுமே நேரில் போய் நம்ம வீட்டிலருந்து காசு வாங்கிட்டு வர முடியாது. ஸோ ஏடிஎம் கார்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஏடிஎம் கார்டு வச்சுக்கோங்க. வண்டியில் போகிறவங்களாக இருந்தால் ஐடி ப்ரூஃபையும் வேலெட்டில் வச்சுக்கோங்க. எப்போ வந்து லைசன்ஸ் கேட்டாலும் வந்து நம்ம வந்து எடுத்து கொடுத்துக்கலாம். அப்படி உங்ககிட்ட லைசன்ஸ் இல்லைனாலும் ஆதார் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடியோ ஏதோ ஒன்று வந்துட்டு ஐடி ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் வேலெட்டில் வந்து இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எப்பயுமே கேரி பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி குடிக்கிறது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. இப்போது நீங்கள் தண்ணி ஒருவேளை நீங்கள் ஃபில் பண்ணாமல் போகிறீங்க அப்படின்னா என்ன ஆகுனா வந்துட்டு நீங்கள் வேறு யார்ட்டையாவது வாட்டர் பாட்டில் வாங்கி ஃபில் பண்ணி குடிக்கணும். ஆப்வியஸாக நம்ம எல்லாருமே ரொம்ப லேசியான கேரக்டர்ஸ். ஸோ நம்ம தண்ணி தவிச்சா மட்டுமே தான் குடிப்போமே தவிர நமக்கு தேவையான தண்ணி நம்ம இன்டேக்கே இருக்காது. அதனால் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும், நமக்கு தோணும் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எப்போவுமே வந்து வீட்டில் இருந்தோ இல்லை ஹாஸ்டலில் இருந்தோ போகிறீங்கன்னா வாட்டர் பாட்டில், ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. அண்ட் இப்போ கோவிட் டைம்ன்றனால மாஸ்க்கும் சானிடைசரும் ரொம்பவே மஸ்ட்டு. நம்ம யார்ட்டையாவது பேசிகிட்டு இருப்போம், மாஸ்க் எங்கேயாவது விட்டுருவோம். ஸோ மாஸ்க் நம்ம பேக்கில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், டக்குன்னு எடுத்து நம்ம மாட்டிக்கலாம். அதனால் மாஸ்க் எப்போவுமே வச்சுக்கோங்க. அண்ட் சானிடைசர் நம்ம கண்ட இடத்துல கை வைக்கிறது உண்டு, லிஃப்ட்டு, ஹேண்ட் ரெயிலு, அதுக்கப்புறம் டோர் நாப்பு எல்லா இடத்துலையும் நம்ம கை வைக்கிறனால சானிடைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்பப்போ கையை. அதனால் சானிடைசர் வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போது ஒரு ஆளுக்கு நம்ம மேலே இம்ப்ரெஷன் எப்படி க்ரியேட் ஆகும்னா நம்மளோட ஃபஸ்ட்டு லுக்ஸு, ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் நம்ம பேசுகிற விதம், இதை வச்சு தான் ஒருத்தவங்களுக்கு நம்ம மேலே இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். அண்ட் மோர் ஓவர் இதை வச்சு தான் நமக்கு கான்ஃபிடென்ஸும் வரும். ஸோ இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ லுக்ஸுன்னு சொல்லும் போது எப்படின்னா நம்ம எப்போவுமே அழகாக இருக்கோம் இந்த அதெல்லாம் விட நம்ம வந்து பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கணும். எப்படி சொல்கிறது, வேர்த்து வடிஞ்சு அந்த மாதிரி இல்லாமல் எப்போவுமே வந்து நம்ம ஃபேஸ் வந்து ரெஃப்ரெஷிங்காக நல்லா ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்கணும். அதுக்கு ஆப்வியஸாக வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதனால வந்து எப்போவுமே வெட் வைப்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ வேர்க்குது அப்படின்னா நம்ம டக்குன்னு வெட் வைப்ஸ் எடுத்து தொடச்சோன்னா நம்ம கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆகும். வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கும் வந்து ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அப்படி இல்லை டைம் இருக்கும் அப்படின்னா ஃபேஸ் வாஷ் வந்து குட்டியாக வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்வல் டைம்லேயோ இல்லை லஞ்ச் பிரேக்லேயோ வந்துட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணால் ஆப்வியஸாக வந்து டிஷ்யூ அப்படி இல்லைன்னா கர்ச்சிஃப் தேவைப்படும். அதனால் வந்து கர்ச்சிஃபும் டிஷ்யூவும் வந்துட்டு கையில் வச்சுக்கோங்க.
கர்ச்சிஃப் யூஸ் பண்ணுறவங்க பழக்கம் இருக்கவங்க கர்ச்சிஃப் வச்சுக்கலாம், இல்லை டிஷ்யூ வச்சுக்கலாம். இல்லை நீ நான் வந்து கர்ச்சிஃப் தொலைக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னா டிஷ்யூ மட்டும் ஒரு 4-5 வந்து எப்போவுமே வந்துட்டு பேக்கில் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேக்கப் போடுற பர்சனாக இருந்தால் உங்களுக்கு மேக்கப் போட என்னெல்லாம் தேவையோ அது வச்சுக்கோங்க. நான் லிப்ஸ்டிக் மட்டும்தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன், அதனால் லிப்ஸ்டிக் மட்டும் 2 ஷேட் பேக்கில் வச்சுப்பேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மாய்ஸ்சரைசர். ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கவங்க எல்லாருமே வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறது நல்லது. ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கவங்களாக இருந்தால் ஒரு மாய்ஸ்சரைசர் எப்போயுமே வச்சுக்கோங்க. அண்டு நம்ம நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா லிப்ஸ் அடிக்கடி ட்ரை ஆகிறது உண்டு, அதனால் லிப் பாம் வந்து குட்டி நிறைய கிடைக்கும், அதனால் ஒரு குட்டி லிப் பாம் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அப்பியரன்ஸ்க்கு வந்து இதெல்லாம் போதும். அப்படின்னா இன்னொன்று என்னென்னா, நம் இது வந்து ஃபேஸுக்கு மட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர். ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஆப்வியஸாக வந்து ஒரு 7 hours காலேஜில், 9 hours ஒர்க்கில் இருக்கோம் அப்படின்னா நம்ம தலை வந்து காலில் சீவின மாதிரியே இருக்காது. எனக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 1 hourலேயே ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் வந்து சீப்பு வச்சுக்கோங்க, ரப்பர் பேண்ட் எக்ஸ்ட்ராவாக வந்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஃப்ரீ ஹேர்லேயே போகிறீங்க அப்படின்னா ரப்பர் பேண்ட் இருக்காது. இப்போ உங்களுக்கு திருப்பி போனிட்டையிலோ இல்லை தலை பின்னியோ போகணுன்னா ரப்பர் பேண்ட் வேணும். அதனால் ஒரு ரப்பர் பேண்டும் கோமும் வச்சுக்கோங்க. ஒரு குட்டி மிரர் ஒன்று வச்சுக்கோங்க கையில். தோடு வந்துட்டு என்ன ஆகும்னா, பொண்ணுங்களுக்கு வந்து அப்பப்போ இந்த திருவாணி வந்து கலண்டு விழுந்துடுறது உண்டு. அப்போ என்ன பண்ண முடியும், தோடையே கழட்டி பேக்கில் வச்சுக்க வேண்டியதான். காது ஒரு மாதிரி இருக்கும், அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு குட்டி தோடோ இல்லைன்னா திருவாணியோ வந்து எப்போவுமே வந்துட்டு உங்கள் பேக்கில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க என்ன, நெக்ஸ்ட் என்ன, ஸ்மெல்லு. ஸ்மெல்லுக்கு வந்து ஆப்வியஸாக நம்ம வந்து டியோட்ரண்ட்டோ இல்லைனா வந்து பர்ஃப்யூமோ யூஸ் பண்ணும். அதனால குட்டி டியோட்ரண்ட்டு பர்ஃப்யூம் வந்துட்டு எப்போவுமே பேக்கில் ஒன்று வச்சுக்கோங்க. எப்போலாம் வந்து ஒரு மாதிரி வேர்த்து விறுவிறுத்து ஒரு மாதிரி இருக்குதுன்னு தோணுதோ அப்போ வந்து நீங்கள் டியோட்ரண்ட்டோ இல்லை பர்ஃப்யூமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், பேச போகிறோம். ஸோ பேச போகிறோம் அப்படின்னா நம்ம வாயில் வந்து ஸ்மெல் வராமல் இருக்கணும். நம்ம ஏதாவது சாப்பிட்ருப்போம், அதனால ஏதாவது ஸ்மெல் வரலாம். அதனால நீங்கள் எப்போவுமே வந்துட்டு மவுத் ஃப்ரெஷ்னர் வந்து உங்கள் பேக்கில் ஒன்று வச்சுக்கோங்க. நீங்கள் அப்பப்போ எப்போ உங்களுக்கு தோணுதோ எடுத்து வந்து சூ பண்ணிக்கலாம். அதனால ஒரு மவுத் ஃப்ரெஷ்னரும் கண்டிப்பாக வந்து உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதுனால மொபைலோட சார்ஜர், ஹெட்ஃபோன் இதெல்லாமும் வந்துட்டு நீங்கள் மறந்துடாமல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. காலேஜில் யூஸ் பண்ண விடுற காலேஜ்னால் பிரச்சனை இல்லை, அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் எடுத்துகிட்டு போய் மாட்டிக்காதீங்க. ஆஃபீஸ் போகிறவங்க கண்டிப்பாக வந்து சார்ஜரும் ஹெட்ஃபோனும் வந்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அண்ட் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து எல்லா டைமும் சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து ரொம்பவே மஸ்ட்டு. அதனால சானிட்டரி நாப்கின்ஸ் எப்போவுமே பேக்கில் வச்சுக்கோங்க. ஒருவேளை யூஸ் பண்ணிங்கன்னா திருப்பி வந்து எடுத்து வச்சுருங்க, மறந்துடாமல். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஸ்பெக்ஸ் போடுறவங்க இல்லை லென்ஸ் யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னா லென்ஸ் கிட்டு இல்லைனா வந்து லென்ஸ் சொல்யூஷன், கண்ணாடி போடுறவங்களாக இருந்தால் அந்த ஸ்பெக்ஸ் பாக்ஸு இதெல்லாம் வந்துட்டு மறந்துடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்காச்சும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். கடைசியாக நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, அம்ப்ரல்லா. ஸோ மழை எப்போ பெய்யும்னே சொல்ல முடியாது. நம்ம அதுக்காக சில நேரம் வெயிட் பண்ணுற சிச்சுவேஷன்லேயும் நம்ம இருக்க மாட்டோம், நனைஞ்சிட்டும் போக முடியாது. அதனால குட்டி அம்ப்ரல்லா வந்து எப்போவுமே வந்து உங்கள் பேக்கில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.